Poco, Poco, Poco. I don't like it. I avoid. But Poco likes me. I don't avoid. Oh, I'm going to get a tongue. Poco, recent up, Poco M4 5G application in the 5G smartphone. €13 price point in India launch. First sale, SBI credit card use for $2 instant discount. That's why I use $11 in the Poco M4 5G smartphone. Now, I'm going to get a card discount. I'm going to get a smartphone. Which is interesting. In the video, $5G Poco M4 smartphone like enola kodutirukanga unboxing panni first impressions paathalam neenga indha smartphone vaangana idea irundinga video skip panama kadasi varaiku paadunga paathadukku appuram useful ah irukum thonuchina keela irukka red color subscribe button amathi marakama unga tech only tamil channel subscribe panninga vaanga video ku pola idhu da Poco M4 5G box epa mole yellow color la box irukku front la Poco M4 5G abingada mention panikanga top la made in India abingada potturanga box ku side la Poco M4 abinda irukku bottom empty ah irukku top la paathinga box announce kodutirukanga MRP 16000 mention panikanga actually indha smartphone 13000 da sell pandranga also Made in India bring the port to box back side phone highlight and specs lame cutanga. Allow diamonds 700 processor, 90Hz, full HD plus smart display, IRMH battery, 50MP AI camera. Also, number take an RGB RAM, 64GB storage in base option, yellow color option number take. You made in India bring the red color mention. மொத்தத்துல இந்த ஸ்மார்ட்போன் மேட் இன் இந்தியா அப்படிங்கறத இங்க போக்கோ நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நீங்களும் நம்பிருங்க இந்த ஸ்மார்ட்போன் மேட் இன் இந்தியா தான் இப்போ பேக் சைடு கொடுத்திருக்க சீலை பிரிச்சிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் உள்ள எடுத்தது போக்கோ அப்படின்னு போட்டு குட்டியா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின் இருக்கு அது போக ரெகுலர் புக்லெட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து போன் எடுக்கலாம் போன் எடுத்து ஓரமா வச்சுட்டு பாக்ஸ்ல நல்லா கொடுக்கறான்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இங்க ஒரு 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க கடைசியா டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு கேபிள் லென்த் நல்லா நீளமா குவாலிட்டியாவே இருக்கு அவ்வளவுதான் பாஸ்ல எதுவுமே இல்ல இப்போ போனுக்கு மேல இருக்க பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணலாம் போனுக்கு பேக் சைடு அந்த ஐஎம்ஏ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்ல எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணி வச்சுங்க போன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம இருக்க எல்லோ கலர் நல்லா ஐ கேட்சியா இருக்குன்னு சொல்லலாம் இங்க போனுக்கு ஃப்ரண்ட்ல ப்ரீ பெய்டா ஒரு ஸ்கிராச் கார்டு கொடுத்துருக்காங்க இப்போ போனை ஆன் பண்ணலாம் ஆனா அதுக்குள்ள பிசிக்கல் அனிமல்ஸ் பார்த்தாலும் போனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பவர் ஆன் ஆஃப் கீ இருக்கு அதுல தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலரையும் எம்பட் பண்ணிருக்காங்க பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில் சார்ஜிங் போர்ட் அதுக்கப்புறம் பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்கு இங்க ட்ரிபிள் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டு சிம் போட்டுக்கலாம் ஆல்சோ மைக்ரோ எஸ்டி கார்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சிம் ட்ரேல பாத்தீங்கன்னா டாப்ல ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க சோ தண்ணி எல்லாம் உள்ள போகாது டாப்ல 3.5 mm ஹெட்போன் ஜாக் அதுக்கப்புறம் இயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஆல்சோ இங்க இயர் பீஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு இங்க வாட்டர் டிராப் சைடு நாட்ச் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவுக்கு இங்க செகண்டரி ஸ்பீக்கர் அண்ட் செகண்டரி மைக் மிஸ் ஆகுது அது ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும் இந்த ஸ்மார்ட் போன் MIUI 13 ரன் ஆகுது இப்ப செட்டப் கம்ப்ளீட் பண்ணலாம் இங்க செட்டப் பண்றப்ப அடிஷனல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் ஆன்ல இருக்கும் அது ஆஃப் பண்ணிக்கங்க ஆல்சோ சென்ட் யூசேஜ் அண்ட் டைனஸ் டேட்டா ஆஃப் பண்ணிக்கங்க கிளான்ஸ் ஃபார் MIM சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆன்ல இருக்கும் அதையும் இங்க ஆஃப் பண்ணிக்கங்க இதுல என்னவெல்லாம் இருக்கும் அதெல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க இங்க செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்க ஸ்டார்டிங்ல ஒரு சில தேவையில்லாத ப்ளூடூத் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் அதை அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த போனை வாங்கினதையும் தேவையில்லாத எல்லா ஆப்ஸையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அது போக டிஃபால்ட்டா எப்பவும் பாக்குற MI ஆப்ஸ் அதுக்கப்புறம் கூகுளோட ஆப்ஸ் இங்க இருக்கு இங்க சார் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் இங்க ஹெட்டுக்கு 0.853 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க பாடி சார் வேல்யூ 0.846 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பிலோ ஒன் தான் இருக்கு இங்க டீசன்ட் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் லேட்டஸ்ட் MIUI 13.0.1.0 ஸ்டேபிள் வெர்ஷன்ல ரன் ஆகுது நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் கொடுத்துருக்காங்க ரீசனா லான்ச் பண்ண MI ஸ்மார்ட் போன்ஸ் இந்த பட்ஜெட்ல ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் தான் கொடுத்தாங்க அது கூட கம்பேர் பண்றப்ப இங்க சாஃப்ட்வேரும் சரி OS சரி லேட்டஸ்டா தான் கொடுத்துருக்காங்க இங்க செக்யூரிட்டி அப்டேட்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்க்கான அப்டேட்டோட இருக்கு நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது 64GB ஸ்டோரேஜ் இங்க யூசர் அவைலபிளுக்கு 45GB ஃப்ரீயா இருக்கு நெக்ஸ்ட் MIUI எப்பவும் பாக்குற மாதிரி அந்த டார்க் மோட் அதுக்கப்புறம் இந்த ரீடிங் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க டார்க் மோட் யூஸ் பண்றப்ப டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க அதிகமா படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு உங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச இந்த ரீடிங் மோட் கொடுத்து யூஸ் பண்ணுங்க உங்க கண்ணுக்கு பெருசா ப்ராப்ளம் வராது சாஃப்ட்வேர் பத்தி பேசுறப்ப நம்ம இருக்கிறது 4GB ரேம் வேரியன்ட் இது போக 6GB ரேம் வேரியன்ட் இருக்கு அந்த வேரியன்ட்ல 2GB ரேம் பூஸ்ட் ஆப்ஷன் தராங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தது இந்த டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணி தான் சொல்லணும் இங்க மேல அந்த கேமரா மாடியூல் பாத்தீங்கன்னா ஹரிசன்டல் டைப்ல போனுக்கு மேல பம்ப் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தா லாஸ்ட் இயர் கூகுளோட பிக்சல் 6 சீரிஸ் லான்ச் பண்ணாங்களே அதுல இதே மாதிரி தான் கேமரா மாடியூல் ஹரிசான்லாம் மேலே பம்ப் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க அது இந்த ரெண்டு கார்னல் ஃபோனில் எஜ்ஜில் இருந்து அந்த பம்பிங் மேலே வர மாதிரி இருக்கும் அது இங்கே கொஞ்சம் சிறுசாக இருந்தது இங்கே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அதில் லெஃப்ட் சைட் போக்கோ பிராண்டிங் போட்டிருக்காங்க அது போய் இங்கே ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க கேமரா நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசாக சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும் பட் அங்கே டிசைன் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கேமரா அதுக்குள்ள தான் இருக்குது அது போக அதில் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க ஆல்சோ அந்த ஹரிசான் மாடியூல் ஃபுல்லாக பிளாக் கலர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோனை தரையில் வச்சிங்கன்னா அந்த ஹரிசான் மாடியூல் தான் தரையில் போடும் இங்கே லைட்டான ஓபிங் தான் இருக்குது
பெரிய வாப்லிங்லாம் எதுவுமே இல்லை. இங்கே பாட்டமில் 5G அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மாடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பர்ஸில் ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த சவுண்ட் கேட்டிங்னாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக் பேக் தான், சைட்லேயும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த மேலே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்னிக்கலாக போக்கோ ஹைப்னோட்டிக் ஸ்வில் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிறது எல்லோ கலர் ஆப்ஷன், இது போக பிளாக் அண்ட் ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கு. எல்லா கலர்லையுமே சேம் இதே டிசைன் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கு. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்சஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே அப்சர்வ் பண்ணல. கையில் கிரிப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோனை கையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே 200 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க, 8.9 mm திக்னஸ் இருக்குது. இந்த 200 கிராம் வெயிட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செகண்டரி ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டாங்க. ஆல்சோ லாஸ்ட் டைம் 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க, அப்படியே வெயிட் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த டைம் வெறும் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பற்றி பேசுகிறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 80W ஃபாஸ்டிங் சப்போர்ட் இருக்குது. பாஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22.5W சார்ஜரே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கன்ஃபார்மாக உங்களால் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோவில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். இந்த டிசைனுக்கு IP52 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தனியெல்லாம் பட்டால் எந்த பிரச்சனை இருக்காது. டஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சைடு வரலாம். இங்கே ஃப்ரண்ட்ல 6.58 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வாட்டர் ஆஃப் ஸ்டைலில் தான் நாட்ச் கொடுத்துருக்காங்க. நாட் சைஸ்லாம் சீரியஸாக தான் இருக்குது. கீழே இருக்க பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே நாட்ச் கொடுக்காம பஞ்சுவல் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் நாட்ச் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குன்னு சொல்லணும். இந்த டிஸ்பிளேக்கு 90Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு 90Hz வேண்டாம், பேட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டாண்டர்ட் 6 இயர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். இல்லை எனக்கு பேட்டரி லைஃப்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிங்கன்னா ஹைல வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கோலிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ 240Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு சில பிராண்ட்ஸ் எல்இடி பேனல் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் சைட் பை சைடு ஒரு ஆம்லெட் பேனல் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறப்ப நிச்சயமாக ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசி ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆடியோ அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோவோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் டுயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆடியோ குவாலிட்டி வேறு லெவல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே நானே காட்டுற பார்த்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே டிஸ்பிளே பற்றி பேசையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமரா பேனல் கொடுத்து டுயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கியமான பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் காரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுறதுல மீடியோட டைமண்ட் சிட்டி 700 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.2 Hz கிளாஸ் பிளானாக்கூடிய ப்ராசஸர். இது 7 nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர். இதனால ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேட் லைஃப் வரப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பேட் லைஃப் வேறு லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்டே இந்த 5G தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G கனெக்டோட வருது. மொத்தமாக 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனில் நார்மல் டே டு டே யூசேஜ் ஒரு ஆப் இன்னொரு ஆப் மூவ் ஆகுது. இதெல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சோசியல் மீடியா யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கும். ஆல்சோ கேமிங் எடுத்துட்டிங்கனாலும் எந்த ஒரு கேமையும் மீடியம் கிராஃபிக்ஸில் இந்த ப்ராசஸ்னால நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த ப்ராசஸர் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங் வீடியோமா மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சேல் பண்ணுற ப்ரைஸ்க்கு இந்த டிசைனை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் உருப்படியாச்சும் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சாலிடாக இருக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பர்ஃபார்மன்ஸ் ஆனப்ப போக்கோ M4 5G ஸ்மார்ட் ஃபோன் ஹைலி ரெக்கமெண்டபிள் தான். நேற்று இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சொதப்பி வச்ச ஒரு ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா தான். இங்கே பேக் சைட் டுவெல் கேமரா செட்டை கொடுத்துருக்காங்க. அது பிரைமரி கேமரா 50 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட சும்மா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 MP டிப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி எடுத்த சாம்பிள்ஸ் நானே காட்டுற பாருங்க. இது அந்த 50 MP சென்சார் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. இங்கே டிஃபால்ட் மோட்ல தான் ஃபோட்டோ எடுத்தோம். ஓரளவுக்கு குவாலிட்டி ஆவரேஜாக இருக்கு, ஆவரேஜ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜாக இருக்கு. இதுலயே 50 MP மோட் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் நல்லாவே காலான்னு சொல்லலாம். இதில் கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் இந்த போனை வாங்கினீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லா ஃபோட்டோவுமே 50 MP மோட்லேயே வச்சிருங்க. கடைசியாக 2 MP டெப் சென்சார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால அதை யூஸ் பண்ணி போட்டாய்ட் மோட்ல எடுத்த ஃபோட்டோ. இங்கே டீடைல்ஸ் நல்லா பக்காவாக இருக்கு. சும்மா என்னதான் கொடுக்கணும் கொடுத்தாலும் ஓரளவுக்கு இந்த சென்சார் இங்கே நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு 8 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ரூம் லைட்ல எடுத்த ஃபோட்டோ. இந்த ஊரில் குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்குன்னு தான் சொல்லணும். இது அவுட்டோரில் போட்டாய்ட் மோட்ல எடுத்த ஃபோட்டோ. இங்கே டீடைல்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவுட்டோர் எடுக்கிறப்ப ஃபோட்டோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 1080 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி ரொம்ப முக்கியதாக இருக்குது. பேக் கேமரா யூஸ் பண்ணி 1080 உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது நார்மலாக அந்த 8 MP செல்ஃபி கேமரா எடுத்த ஃபோட்டோ. இங்கே குவாலிட்டி பெருசாக சொல்லலாம் இல்லை. ஃபஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப பேக் சைட் கொடுத்துருக்க ரியர் கேமராவில் 50 MP மூலம் எடுக்கிறப்ப குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 11000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் 13000க்கு இது ஒர்த்தான கேமரா கிடையாது. ஃபஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம்.
நெக்ஸ்ட் இங்க செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கடைசி அந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷன் 4GB ரேம் 64GB மெமரியை 13000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையன் 628 15000 லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்டபிளே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்ல ஃபஸ்ட் சேல் எடுத்திருந்தாங்க. அப்போ எஸ்பி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த பேஸ் ஆப்ஷனை 11000 வாங்க. 11000 ஒரு 5G ஃபோன் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா நிச்சயமா போக்கோ M4 5G ட்ரை பண்ணலாம். மற்றபடி பெருசா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லனா லாஸ்ட் ஜெனரேஷன் போக்கோ M2 M3 இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்தது. அங்க பேஸ் ஆப்ஷனே 6GB ரேம் கொடுத்தாங்க. அந்த ரேம் காரவே நிறைய பேர் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாங்க. அது போக அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்ல டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 6000mAh பேட்டரி சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே இங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 11000 எப்பவுமே சேல் பண்ணாங்கன்னா நிச்சயமா வேற லெவல்ல இருக்கும். இப்போ ஃபிளிப்கார்ட்ல அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஃபிளிப்கார்ட்ல இப்போ சிட்டி பேங்க் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பேஸ் ஆப்ஷனுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அதாவது 1300 குறைக்கிறாங்க. அந்த ஹையன் 628 ஆப்ஷனுக்கு 1500 குறைக்கிறாங்க. வெயிட் பண்ணலாம், நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெரிய அளவில் சேல் இல்லைனா கொஞ்ச நாள் பர்மனண்டா ப்ரைஸ் கட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. மேபி ப்ரைஸ் கட் பண்ணி 10,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைச்சது அப்படின்னா அப்ப பெருசா குறைச்ச வேண்டியதில்ல. நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன, 13000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வார்த்தா இல்ல ஆஃபர்ல 11000 வாங்கினா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்த மாதிரி தெரியுதா? மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக் ஃபோன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.